ஓம் மகாகணபதே நம ஓம் நாராயணாய நம இன்று நம்ம இந்த கரநியாசமும் அங்கநியாசமும் கூட்டி நம்ம செய்தல் ரொம்ப சிறப்பு அது நிறைய பேர் பண்ணுறாங்க அது நான் இன்னைக்கு முடிச்சு பிறகு நாளிலேருந்து க்ஷீரோ தன்வந்த பிரதேச மந்திரத்துக்கு போகலாம் ஸ்லோகத்துக்கு போகலாம் இப்போது விஸ்வம் விஷ்ணு வசத்கார அங்குஷ்டாபியாம் நம अमृधाम शुद्ध भवो बानु रीति नमः ब्रह्मण्यो ब्रह्मकृत ब्रम्हेति मध्य माभ्याम नमः सुवर्णबिन्दु रक्षोभ्य इति आनामिका भ्याम नमः है निमिषो निमिषा स्रग्वी इति कनिष्ठीका भ्याम नमः रदांगबाणी रक्षोभ्य इति करतल घर पृष्टा नमः సుముగస్ సూక్ష్మం ఇది జ్ఞానాయ హృదయాయ నము సహస్రమూర్త విశ్వాత్మా ఇది ఐశ్వర్యాయ శిరసే స్వాహం నమల్ స్వాహ సహస్రార్చిస్ సప్తజిహితి శక్త్యై శిఖాయ వషట్ త్రిసమా సామగ సాతి భాయ కవచాయ హు రంగబాణి రక్షోభ్యే தேஜசே நேத்ராபியாம் நேத்திரம் வௌஷ் தன்வா கதாதர பட் ரித்து சுதர்சன கால இதி திந்த இது தியானம் இது வந்து தியானம் இப்போ அர்த்தத்தையும் அந்த செய்கைகளையும் உங்களுக்கு சொல்கிறேன் விஸ்வம் விஷ்ணு வஷட்கார வஷட்கார சொல்லிட்டு அது ஒரு விதிமுறை யோமம் யாகம் எப்படிலாம் பண்ணணும்னு அது ஒரு விதிமுறை இத்தி அங்குஷ்டாபியாம் நமக அங்குஷ்டாபியாம் சாதாரணமாக எமதார அங்குஷ்டம் மாத்திரம்னு அவர் சொல்லுவார் லஜிகேதன்ட்டு அங்குஷ்டம் வந்து கட்டவரல் கையில் இருக்கிறது காலில இருக்கிற கட்டவரலும் சேர்ந்து தான் அது நமஹா சொல்றதுனால நம்ம காலில இருக்கிற கட்டவரலையும் கையில இருக்கிற கட்டவரையும் ரெண்டுத்தையும் நம்ம ஆட்டிக்கலாம் நம்மளே ஆட்டிக்கிட்டு அது ஒரு சைகை சாமவேத சைகைகள்னு சொல்லலாம் சைகைகள்ல நம்ம இப்ப கேரளால மலையாளத்துல எல்லாம் வந்து சைகைகள் நிறைய இருக்கும் கை சைகைகள் நிறைய இருக்கும் சுவாமியை வணங்குறதுக்கு சில இடங்கள்ல தமிழ்நாட்டுல ராகத்தோடு சொல்லி பந்த மந்திர புஷ்பங்கள் அர்ச்சனைகளா பண்ணுவான் அப்போ இது சைகைகளை நம்ம காட்டலாம் கட்டவரல் கை காலில் இருக்கிற கட்டவரல் ரெண்டும் என இங்க அங்குஷ்டாபியாம்னு வருதுனாக்கா அங்குஷ்டகங்கிறது அஹ் இருமை அதாவது உருமை ப இருமை பன்மைன்னு நான் சொல்றேன் இப்போது தஸ்மைன்னா அவனுக்குன்னு அர்த்தம் தாபியாம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அர்த்தம் தஸ்மை தாப்யாம் தேப்பியகன்னு அவங்க எல்லாருக்கும் அர்த்தம் ஸ்ரீலிங்கத்தில் இதே தான் வரும் தஸ்யை தாப்யாம் தாபியகன்னு வரும் பண்மையில் இருமையில் தாபியாம் தான் வரும் நபும்சகலிங்கமும் சதுர்த்தி விப திருத்தியா விபக்தி மூன்றாவது விப வேற்றுமையிலிருந்து நபும்சகலிங்கமும் புன்லிங்கமும் ஒன்றே ஒன்று சேம் தான் முதல் ரெண்டு தான் நபம்சகலிங்கம் புருஷலிங்கம் பாக்கறது வித்தியாசம் வரும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலயுமே அர்த்தம் டு அர்த்தம் சதுர்த்தி விபக்தி மூலமாக போறோம் அதனால பானூர் பானுர் இத்தி தர்ஜனிபாம் நாமஹா தர்ஜனிங்கறதே நான் சொன்னேன் ஆழ்காட்டி விரல் தர்ஜனி ஃபோர் ஃபிங்கர் ஆங்கிலத்துல அதை நீங்க ஆட்டிக்கலாம் ஆல்கா சுவா சுவாமியுடைய விரலை நினச்சிக்கிட்டு நம்முடைய இரண்டு ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா அதையும் நினச்சிக்கிட்டு நம்ம ஆட்டிக்கலாம் சைகையாக காட்டலாம் அப்படியே அதை பார்க்கலாம் நம்ம திருஷ்டியாலே அந்த ரெண்டு விரல்களையும் நம்முடைய சுவாமியுடைய நினச்சிக்கிட்டு நம்ம நம்முடைய விரல்களையும் நம்ம பார்க்கலாம் நம்ம கனி காண்ற மாதிரி விஷுக்கணி மாதிரி நம்ம கை உள்ளங்கை எப்பவுமே பார்க்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மேதி மத்தியத்தில இருக்கு மத்தியம் வந்து நம்ம நம்மளுடைய நெஞ்சு ஏரியால லெப்ட் வெண்ட்ரிக்கல் ரைட் மாதிரி சைடு சைடு ரைட் ரைட் வெண்ட்ரிக்கல் வலது பக்கம் இடது பக்கம் சொல்ற மாதிரி தாபியா நல்லதான் தாபியாம் மத்தியம் அந்த இரண்டு பாகங்களையும் நமக சுவாமி நினைச்சுக்கிட்டு நம்ம உறுதி அப்படியே பார்க்கலாம் நம்ம சுவர்ண பிந்து ரக்ஷோபிய அனாமிகாபியாம் நமக அனாமிகாபிய அனாமிகாங்கிறது நம்முடைய அந்த சுண்டு விரல் சொல்லுவாங்க அனா இல்லை அனாமிகா வந்து மோதிர விரல் சம்மியதாம் மோதிர விரல் அனாமிகா வலது கை இடது கை இரண்டு தாப்யாம்னு வரதுனால இரண்டு கைகள் மோதிர விரல்களை அனாமிகான்னு சொல்லுவாங்க அப்போ சுவாமியுடைய விரல்களை நினைச்சிக்கிட்டு நம்முடைய இரண்டு விரல்களையும் நம்ம பார்க்கலாம் ஆட்டின்ட்டு அப்படியே பார்க்கலாம் ஒரு சைகை மாதிரி காட்டின்ட்டு அப்படியே நம்ம ஒரு நல்ல ஒரு பவித்திரமான ஒரு காட்சி நினைச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு மோதிர விரல்களையும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லி நிமிஷோ நிமிஷ ஸ்ரக்வி இது கனிஷ்டிகாபியம் நமக கனிஷ்டி கனிஷ்ட வரலாம் உங்களுக்கு தெரியும் லிட்டில் ஃபிங்கர் சுண்டு கடைசி அந்த என்ன சுண்டு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சுண்டு வரல் கடைசி குட்டி வரலை கனிஷ்ட கனிஷ்டிகாபியம் இரண்டு கைகளிலும் இருக்கிற விரல்களையும் நம்ம பார்த்துக்கலாம் நிமிஷோ நிமிஷ ஸ்ரக்விங்கிறது சரியா பார்த்தா பூ மாலைகளில் சொல்லுவாங்க பூ செண்டு பூ மாலை இருக்கிறதெல்லாம் அந்த பூவால் தொடு தொடுத்து 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 இருக்கிற அடுக்கடுக்காக தொடுக்கிறது அந்த நிமிஷமும் அப்படிதான் ஒரு ஒரு நிமிஷமும் சுவாமியுடைய நிமிஷங்களும் இந்த பூமாலை மாதிரி தான் தான் இந்த ஆனால் அந்த வார்த்தையை போட்டுட்டு அந்த இரண்டு சுண்டுவர்களையும் நம்ம பார்க்கணும் அது சைகையினால் பார்த்து நம்ம அதை வேண்டிக்கலாம் நம்மளை நம்ம உடம்புலேயே அங்கங்களே சுவாமி அப்படி நிறுத்துறா மாதிரியும் வரும் சுவாமியுடைய அங்கங்களை நினைத்துக்கிட்டு நம்முடைய அங்கங்களை பார்த்தோன்னா சுவாமியுடைய அங்கங்கள்லாம் நம்முடைய உடம்புல வரா மாதிரி வந்துடும் ரதாங்கபாணி ரக்ஷோபிய கரதல கர முன்னாடி இப்போ இந்த கரைங்கிறது என்ன கை கையில் உள்ள பாம் சொல்லுவாங்கல்ல உள்ள உள்ளங்கைன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் கரை கரை உள்ளங்கை கரங்கிறது கை கரத்தலைங்கிறது உள்ளங்கை கரை க கரதாளம் கூட சொல்லுவாங்க சம்ஸ்கிருத்துல கிளாப்பிங் த ஹேண்ட்ஸ் கை கொட்டுறது ஸோ கர வந்து உங்கள் உள்ளங்கை அந்த உள்ளங்கை இந்த கர தலை கர கரங்கிறது புரோக்ஷனம் நம்ம கையால் நீரை விட்டுக்கிட்டு அப்படியே நம்ம தலையில் சுற்றி புரோக்ஷனம் பண்ணிக்கிறோம் சந்தியாவனம் பண்ணுறத நிறைய பூஜை வித விதைகள்லாம் தலையில் புரோக்ஷனம் பண்ணிப்பாங்க புரோஹிதர்கள் சுற்றி வர நாலு திசைகளும் அதாவது புரோக்ஷனம் அதுக்கு பேர் கர இந்த பிருஷ்டாபியம்னா பிருஷ்டனா சரியாக பார்த்தா அர்த்தம் பிருஷ்டகனா பேக் சைடு புரகனா ஃப்ரண்ட் சைடு பிருஷ்டகாக்கு நிறைய அர்த்தமும் சொல்லலாம் சைட்ஸ் எல்லாம் சொல்லலாம் எல்லா புறத்தக பிருஷ்டத்தகங்கிறது எல்லா விதங்களையும் சொல்லலாம் அதாவது புரோக்ஷனம் கையில நீரை விட்டுக்கிட்டு புரோக்ஷம் பண்ணி ரெண்டு உள்ளங்கையும் நம்ம பார்த்துக்கணும் சுவாமியோட உள்ளங்கை நினைத்து கொண்டு நம்ம ரெண்டு உள்ளங்கையும் பார்த்துக்கணும் இந்த மந்திரத்தை சொல்லி சுவாமி அப்படியே இருக்காருன்னு அர்த்தம் வந்து நம்ம உள்ள அப்படியே நம்மளோட அப்படியே பவித்திரமாக இறங்குறாருன்னு அர்த்தம் ஸோ அதனால இது வந்து கர தலை சொல்லியாச்சு கர தலை கரைங்கிறது இத சொல்லியாச்சு ப்ரிஷ்டங்கிறது எல்லா விதமும் அப்படி போட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கணும் சுவிருத சுமுக சூட்சம் இது ஞானாய ஹிருதயாய நமக நம்ம ஹிரதயந்தான் ஞானம் அதாவது ஆத்ம வித்தியா ஹிருதயத்தில் தான் இருக்கும்பாங்க அதை ஹிருதயத்தில் தான் எல்லாமே ஹிமதமராஜாவும் சொல்றார் இந்த விளக்கே ஆத்ம வழக்கே ஹிரதயந்தான் அங்குஷ்ட அபியம் மாத்திரம் அங்குஷ்ட ரூபத்தில் கட்டவர ரூபத்தில் குட்டியா இருக்குமா இந்த விளக்கு ஹிருதய வழக்கு அதான் இதையும் சொல்றார் ஞானாய ஹிருதயாய நமக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சஹசிர மூர்த்தா விஸ்வாத்மா இது சிரசே ஐஸ்வர்யாய சிரசே நமகாங்கிறத அஹ் நம்ம கையை வச்சுக்கிட்டு இந்த சஹசிர மூர்த்தி எல்லாமே விஸ்வாத்மா எல்லாம் ஐஸ்வர்யம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டு த ஐஸ்வர்யா ஆஃப் த லார்ட் தலைக்கு அவர் பகவானுடைய தலை சிரஸ் நம்முடைய சிரசை மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம அப்படியே சிரஸ் அப்படியே நினைச்சு ஆட்டிக்கிட்டு நம்ம கையை கூட வச்சுக்கலாம் எப்போதுமே ஒரு கையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிரஸ் அப்படியே தலையில வச்சுக்கிறதுக்கு சஹசிர்சிஸ் இதி சக்தியை வஷட்டு வஷட்டுங்கிறது ஒரு வேத மந்திரம் ஹோம யாகங்கள்லாம் சொல்ற ஒரு நான் சொல்லியிருக்கேன் வஷட்காரகன்னு அதுதான் ஷிகாங்கிறது என்னன்னா குடுமி அந்த குடுமி அதுதான் ஒரு சக்திங்கிறதாங்க அதனால தான் எல்லாரும் பண்டிதர்கள் எல்லாம் குடுமியை வச்சுக்கிறாங்க ஞான சக்தி அவளுக்கு சக்தியை ஷிகாயை நமஹா ஷிகா ஷிகாங்கிறது ஸ்ரீலிங்கம் ஷிகாயை தஸ்யைங்கிறது எப்பவுமே அப்படிதான் வரும் தெய்வ பார்வத்தியை அப்படின்னு ஸ்ரீலிங்கம் டூ சதுர்த்தி விபக்தி அவங்களுக்கு அவளுக்கு அவளுக்கு நம பார்வத்தியை நமக தேவியை என்ன சொன்னா தேவிக்கு நம்ம நமஸ்காரம் சொல்கிறோம் இதே ஆங்கில இது புருஷலிங்கிறது உங்களுக்கு தஸ்மைன்னு வரும் தஸ்மைன்னு வரும் இந்த ராம தான் கிருஷ்ணாய் அப்படின்னு வரும் கிருஷ்ணாய ராமாய கோவிந்தாயன்னு அப்படி வரும் ஸோ இது வந்து அர்த்தம் வந்து சக்தியை ஷிகாயை வஷட்டு வஷட்டு தான் ஹோமத்துக்கு வஷட்டு இருக்கப்பட்டவங்க சிக்கா முடி இருக்கப்பட்டவங்க தான் வஷற் காரங்கள்லாம் பண்ணணும் ஹோம யாக ஹோமங்கள்லாம் பண்ணுறதாக அதுதான் அந்த அதுதான் அதில் சக்தின்னு சொல்கிற மாதிரி அந்த சக்தி நம்மளுடைய சிக்கையில் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இந்த மந்திரத்திலே விடுறது திருசாமா சாமக சாமேதி நம்ம பார்த்தோன்னுக்கு பலாய கவச்சாய ஹூ நம்ம கவச்சமே நம்முடைய நெஞ்சு நம்முடைய வயறு நம்முடைய உடம்பு மெயின் பாகத்துடைய கீழ் எல்லா பாகமுமே எல்லாமே கவச்சம் வந்து இதுதான் இந்த சாமக த்ரிசா சாமக சாமேதி இதுக்கு நம்ம பார்த்தோம் அந்த சாம வேதத்துடைய மூன்று பாகங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் ரதாங்கபாணி ரக்ஷோபிய இதி தேஜசே நேத்ராபியாம் வௌஷட்டு இதான் நேத்ராபியாம் நேற்றுக்கு பார்த்தோம் ரதாங்கபாணி ரெண்டு சக்கரத்துக்கு நேத்ராபியாம் நாக்கா டு த நேத்ராஸ் அப்போ கையெடுத்து நம்ம ரெண்டு நேத்திரத்திலையும் சொல்லிட்டு அதுதான் வஷட்டு இதான் வௌஷட்டு வௌஷட்டு பல்லவ பிரதிபாதகா இனமாகனு சொல்லுவாங்க மந்திரம் நிறைய பூஜை மந்திரங்களில் வரும் இது இதெல்லாம் வந்து ஹோம மந்திரங்கள் தான் வௌஷட்டுன்னா அதுதான் பூஜை விதி விதிமுறைகள் சொல்லி ரெண்டு கண்ணையும் தொட்டு இந்த மந்திரத்தை சொல்லி ரதாங்கபாணி தேஜஸே தேஜஸ்னா தெரியும் நமக்கு எல்லாருக்குமே தேஜஸ் வேணும்னா தேஜஸ் வந்துடும் வந்துடும் நமக்கு தேஜஸ் நேத்ராபியாம் டு த டூ நேத்ராஸ் ஆஃப் த காட் நம்மளுடைய கண்களுக்கும் அப்படியே தொட்டுக்கலாம் கண் நம்ம கரங்கள் எடுத்து இது வந்து அங்க நியாசமும் ரெண்டு சேர்ந்து வருது நேத்திக்கு சொன்னது க நேத்திக்கும் ரெண்டு நியாசம் சொல்லி கொடுத்துட்டேன் அங்க நியாசமும் அது இது கொஞ்சம் வேறு மாதிரி நேத்ராபியாம் வௌஷட்டு ஷார்க தன்வா கதா தர இதி வீரியாய அஸ்திராய பட்டு எல்லாத்துக்கீங்களும் நம்ம கையை அப்படியே சுற்றிக்கிண்டு சுவாமியை நினைச்சுக்கிண்டு அப்படியே ஓம் போர் போஸ்மன கை அப்படி நான்கு திசைகளிலும் அஸ்திரம் பறக்கிற மாதிரி இந்த மந்திர இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் ருதுகு சுதர்ஷனக கால இத்தி திக்பந்தக அதில் வந்து இந்த திக்பந்தம் வந்து இதுதான் திக்பந்தக எல்லா விதிலையும் சு நல்ல காலங்கள் நல்ல நேரங்கள் நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை ஜீவனங்கள் எல்லா விஸ்வத்தக எல்லா டைரக்ஷன்ஸ்லேருந்தும் எல்லா திசைகளிலேருந்தும் சுவாமி இருக்கார் சுதர்சனத்தோடு இருக்கார் அவர் கட்டி போட்டார் எல்லா உங்களுக்கு இனிமேல் கெட்டதே வராது எல்லாத்தையும் கட்டி போட்டாச்சு அவர் எல்லா திசைகளிலும் அவர் தான் நிற்க ஒரு அணு விடாமல் அவர் நிற்கிறார் சுதர்சனம் கொடுக்கறதுக்காகவே நிற்கிறார் உங்களுக்கு அதுதான் இதோடைய மந்திரத்துடைய அர்த்தம் இதையும் சொல்லலாம் இதையும் சொல்னாக்கா இது விஷ்ணு சாஸ்திரம் சொல்கிற பலன் தான் இந்த சைகைகள் கொஞ்சம் அவசியம் சில பேருக்கு கொஞ்சம் அதை வந்து நம்ம சுவாமியை நம்ம அப்படியே நம்ம சக்தியை இந்த பிரபஞ்சத்துல பல சக்திகள் இருக்கு நேற்றுக்கே சொன்ன அந்த சக்தியெல்லாம் இழுக்கிறோம் இந்த பிரபஞ்சங்கிறது யார் மகாவிஷ்ணு தான் அனந்த நாராயணன் தான் அவர் எல்லா இடத்துலையுமே இருக்கார் அவர் அணுவிலேருந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவ்வளோதான் எல்லா அணுத்துலேருந்தும் அவர் வந்து விஷ்ணு இருக்கார் அவர் வந்து இப்போ ஜிஷ்ணு வெற்றிகரமான ஜி ஜா வெற்றி வெற்றி அண்ட் பிரப விஷ்ணு எல்லாத்துக்கும் சக்தியை கொடுக்கப்பட்டவர் ஸோ அவர் எல்லா அணுக்கூலிகளும் இருக்கார் அவர் அப்படியே இழுக்கிறோம் காஸ்மிக் எனர்ஜியில் அப்படியே நம்ம இழுக்கிறோம் எப்படி நம்ம வேக்யூம் அப்படியே இழுக்கிறதோ கிராவிட்டி எப்படி இழுக்கிறதோ அந்த மாதிரி நம்மளும் மந்திர பலத்தால் அங்கங்கே தொங்கிட்டு இருக்கிற கார்மேகங்கள் சக்தி இருக்கும் நம்ம உலகத்தை விட்டு வெளியில் சூரிய மண்டலத்துலேயும் சரி சந்திர அந்த பக்கம் மண்டலங்கள் வேறு கேலக்ஸிக்கு போனாலும் வேலை வாரங்க போனாலும் அங்கெல்லாம் சக்திகள் இருக்குது சக்திகளுக்கு அளவில்லாத சக்திகள் அது அந்த சக்திகள் நம்மளால் சொல்ல முடியாது பட் நம்ம இழுக்கணுமே இல்லடா அது அங்க கிடக்கும் இது இங்க கிடக்கும் அவ்வளவுதான் நம்ம எப்படி இழுக்கணும் பக்தினாலையும் மந்திர பலத்தினாலேயும் தான் இழுக்க முடியும் மந்திரம் வந்து சயின்ஸ் தான் தான் இதெல்லாம் அப்படியே நம்ம செல்ஃபோனில் நம்ம பேசுகிற மாதிரி அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொட்டு 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 போய் அது அங்க போய் தொடும் அந்த தொட்டை வந்து அதை அப்படியே சரணு ஒரு வாட்டி இழுக்க ஆரம்பிச்சுட்டுனாக்கா நம்ம டியூபை வச்சு தண்ணி இழுக்கிறோம் அப்புறம் தண்ணி வந்துட்டே இருக்கு டியூப்ல நம்ம சொல்ற மாதிரி தான் இழுக்க ஆரம்பிச்சுட்டோம்னாக்கா நம்ம உடம்புல எல்லாம் பகவானுடைய தெய்வ சக்திகள் அப்படியே இறங்கின்னு இருக்கும் அப்படியே ஒரு துர்சக்தியும் வராமல் எல்லா பவித்திர பிளிஸ்ஃபுல் சக்தி பகவானுடைய எல்லா நம்ம அங்கங்கள்லாம் இறங்கும் அதுக்கு தான் இந்த சைகைகள் இந்த மந்திரங்கள் பிரத்யேகமாக சொல்றாங்க நாளைக்கு பார்ப்போம் ஓ दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वव्यादिनिवारणप्राप्तिरस्तु सर्व ऐश्वर्यम् अभिवृद्धिर्भवतु सर्वमङ्गलानि भवन्तो तथास्तु तथास्तु तथास्तु